Hello gamers, in the video we will talk about OB-33 oda advanced server updates. We advanced server open aayi namak game ku la ini enna enna changes aagapodun solli nama indha video la full clear detail ah paathiralam. Adukapram holy free rewards event start aayiruchu. Idha pathi nama perusa video potturuk maatom. Kadantha vaarathula nama indha update video um podla inimentaavadhu olunga poduvom. College open aanadhanaala dhaan videos poda mudiyala. Nama holy pathi innor video thaniya podalam. Adukku munadi nama advanced server updates first paathiralam. Okay, ninga idhula weekend machines lone wolf strike out nu solli holy ki special ah kondu vandirukanga. Idhu ninga mostly mudichirupinga nu nenikiren. Theriyena comment pannunga eppadi mudikkanum na video vena podren. Idhu romba simple ah onna epathukku therinjirukum. Theriyena na solunga kandippa indha video eppadi simple ah mudikkanum nu solren. 5 nimisham illa oru common nerthu indha event simple ah mudicha indha emote ay jeep skin ay eduthalam. Adukapra lone wolf strike out nu solli nethu onnu aarambichathu. Adhu ninga play panni easy ah indha vouchers eduthukalam. Adukapra daily login la gun skin tharanga. வேற ஒன்றும் அதில் இல்லை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு போய் பார்த்துடலாம். நமக்கு இங்கே அசாசின்ஸ் கிரீடுக்கான ஈவெண்ட்டு இன்னும் ரெண்டு நாளில் முடிய போகுது. ஓகே, இதில் நமக்கு மிஸ்டி ஷாப் லான்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நேத்தே லான்ச் ஆயிடுச்சு. நான் இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன் மிஸ்டி ஷாப்பு. நம்ம மிஸ்டி ஷாப்பில் போய் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஆக்சுவலி சொல்லியிருந்தோம் இந்த மிஸ்டி ஷாப்பில் எலைட் பாஸ் மோஸ்ட்லி இருக்காதுன்னு. அதே மாதிரி தான் இந்த மிஸ்டி ஷாப்பில் எலைட் பாஸ் இல்லை. 78% டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு. நமக்கு ஃபஸ்ட்டே இந்த ஃபீமேல் பண்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, எவல்யூஷன் கன்கான டோக்கன்ஸ் இருக்குது. அலோப் பண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், கம்போசர் செட் அலோப் ஸ்பெஷல் அவுட்ஃபிட்னு போட்டிருக்காங்க. அலோப் பண்டில் தான் இருக்குது. எனக்கு பெருசாக வேறு எதுவும் இதில் இதில் டிஸ்கவுண்ட் பெருசாக இல்லை. டைமண்டும் இல்லை, ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலனாலும் ஜீரோ டைமண்ட்ஸில் இருக்குது. வேறு எதுவும் கொடுக்கல. ஃப்ராக்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த கிரேட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது எமோட்டுன்னு தான் நினைக்கிறேன், பெட்டுக்கான ஒரு எமோட்டு. அது 65 டைமண்ட் எனக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பைக் ஸ்கின் ஒன்று இருக்குது. ஓகே, இதுவும் எக்ஸ்பென்ஷன் பேக்கு. ஆஹா, இந்த ஒரு பேக் பேக் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ளிப் இவெண்ட்டில் வந்த பேக் பேக்கு. முன்னாடி ரேம்பேஜ் பேக் பேக், இதெல்லாம் எலைட் பாஸ் பேக் பேக்கு. அப்போ இதுக்கு பெயிண்ட் அடித்து இன்னொரு பேக் பேக் அதே மாதிரி கொண்டு வந்தாங்க. இந்த பேக் பேக்லாம் கொஞ்சம் ஃப்ளிப் இவெண்ட்லேயே கஷ்டப்பட்டு எடுத்துருப்பாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் இவெண்ட்டில் டக்குன்னு இதை கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு ஒர்த்தான ரிவார்டு தான். இது வேணால் ட்ரை பண்ணி எடுக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வவுச்சரு, அதுக்கப்புறம் அந்த ஈவோ கன் கிரேட்டு, அதுக்கப்புறம் அந்த பேக் பேக் இருக்குது. வேறு எதுவும் பெருசாக நமக்கு அந்த மிஸ்டி ஷாப்பில் இல்லை. ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலன்னா டைமண்ட்டும் இல்லை. அதனால் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்குன்னு. உங்களுக்கு மேபி கேரக்டர் கூட இருக்கலாம். கே கேரக்டர், அலோ கேரக்டர், ஸ்கைலர் கேரக்டர் கூட இருக்கலாம். பாருங்கள், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இது ஓவராலாக இந்த இதில் பார்த்துட்டோம் நமக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்திருக்குன்னு. ஹோலி ஈவெண்ட்டை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம். இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது ஹோலி ஸ்பெஷலாக. அது ஒவ்வொன்றா லான்ச் ஆகட்டும். அடுத்த தடவை கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம வீடியோஸ் போட்டு எப்படி முடிக்கணுன்றதெல்லாம் சொல்லிடலாம். நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட் இருக்குது. அந்த பண்டிலுக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பண்ணலாம். ஓகே, இனி நமக்கு OB-33 அட்வான்ஸ் சர்வர் அப்டேட்ஸை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நமக்கு எக்ஸ்பான்ஷன் பேக்கே தனித்தனியாக பிரிக்கிறாங்க. ட்ரைனிங் மோடு, லோன் ஆஃப் மோடுன்னு சொல்லி எல்லா மோடுக்கும் தனித்தனியாக எக்ஸ்பான்ஷன் பேக் கொண்டு வராங்க. ஓவராலாக மொத்தமாக இந்த மாதிரி கொண்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது மெயினான ஒன்று, நீ நம்ம கேம்குள்ளே கிரெடிட் சிஸ்டம்னு சொல்லி ஒன்று கொண்டு போகிறாங்க. இந்த கிரெடிட் சிஸ்டம்ன்றது எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு இன்னும் சரியாக தெரில. இது வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது மொபைல் லெஜெண்ட்ஸில் இருக்க கிரெடிட் சிஸ்டமாக அந்த பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கீழே டவுன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் ரேங்க்டு கேம் ப்ளே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேம்குள்ளே நமக்கு வரட்டும். நம்ம அந்த OB-33 அப்டேட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு இப்போ ரோஸ் அமௌண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு OB-33 அப்டேட்டில். இப்போ நமக்கு ரோஸ் அமௌண்ட்டை போட்டால் டக்குன்னு அப்படி உட்காந்து ரோஸ் காட்டிட்டு எந்திரிச்சிருவான். இப்போ அப்படி இல்லாமல் நமக்கு OB-33லேருந்து ரோஸை காய்ச்சி அப்படியே ஒரு லைட் எஃபெக்ட் வருது, அதோட இருக்கான். அதுக்கப்புறம் நமக்கு நமக்கு இன்னொரு அனிமேஷன் வரப்போகுது. இந்த அனிமேஷன் நமக்கு ஸ்கைவிங் பேஸ்டாக தான் வரப்போகுது. இந்த ஒரு குதிரைக்கான ஸ்கைவிங் தான். இந்த ஆ ஸ்கைவிங் நமக்கு ஆல்ரெடி கேமுக்குள்ளே இருக்குது. அதை கலரை மாற்றி நமக்கு கொண்டு வந்துருவாங்க. பட் நமக்கு அந்த அனிமேஷன் மட்டும் ஆல்ரெடி இல்லை. இந்த ஸ்கைவிங் மட்டும் தனியாக நீங்கள் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. ஃபேடட் வீலில் கூட லான்ச் ஆச்சு. இந்த ஸ்கைவிங்கை மட்டும் எப்படி தனியாக விடுறதுன்னு சொல்லி அந்த ஸ்கைவிங்க்கான அனிமேஷனை மட்டும் தனியாக எதுவும் ஃபேடட் வீலில் கொண்டு வருவாங்களான்னு தெரில. இது எப்படின்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட அந்த ஸ்கைவிங் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்கைவிங்க்கான அனிமேஷனை மட்டும் தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி கொண்டு வராங்க கருணா ஃப்ரீ ஃபயர். என்ன பண்ணுறது, ஆல்ரெடி நமக்கு இன்னொரு ட்ராகன் ஸ்கைவிங் இருக்குது. அதை நான் அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில், அது கூட காட்டுறேன். இது மாதிரியே நமக்கு ஒவ்வொன்றா ஒரு ஒரு இதுக்கும் தனித்தனியாக அனிமேஷனு ஸ்கைவிங்னு சொல்லி கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு OB-33 ஒரு பெட் இருக்குது. இது நம்ம காட்டியிருப்போம். இந்த பெட்டு என்ன விதமான பெட்டுன்னே தெரியல, என்ன இனம்னு தெரியல. இந்த பெட்டுக்கு என்ன ஒரு பவர்னால், நீங்கள் இந்த பெட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு இன்ஹேலர், ஒரு மெடிக்கிட்டு, இல்லைனா ஒரு ரிப்பர் கிட்டு நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா ஒன்று கிடைக்கும் ப்ளஸ்ஸு. அவ்வளோதான். இந்த நம்ம குளோவல் பெட்டு வச்சுருப்போம்ல, அதே மாதிரி தான். இன்னும் குளோவல் பெட்டு வந்து டைரெக்டாக குளோவல் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தரும். இதுவும் அதே மாதிரி தான், ஒரு மெடிக்கிட்டு, இன்ஹேலர், இல்லைனா ரிப்பர் கிட்டுன்னு ப்ரொடியூஸ் பண்ணி தரும்னு நினைக்கிறேன்.
அவ்வளோதான் அந்த பெட்டோட பவர். அதுக்கு கூல்டவுன் செகண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஓபி 33ல வர போகிறேன். ஒரு கேரக்டர் நேம் கென்டான்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த கேரக்டரோட எபிலிட்டி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த கேரக்டரோட எபிலிட்டி ஒரு குரோனோ ஷீல்டு மாதிரி நமக்கு முன்னாடி ஆக்டிவேட் ஆகுது. எனிமியை நமக்கு ஆப்போனண்ட் வந்து நம்மளை ஷூட் பண்ணால் நமக்கு ஹெல்த் கம்மியாக குறையுது. அதே மாதிரி நம்ம அந்த எனிமி அந்த ஷீல்டில் இருக்கும் போது சுட்டோன்னா அவனுக்கும் அதே மாதிரி கம்மியாக குறையுது. கையில் டெசர்ட்டிகளை வச்சு சுட்டால் நமக்கு 12-13 தான் அங்கே போது பாருங்கள் ஷார்ட்டில். இதே நம்ம நார்மலாக சுட்டால் அந்த டேமேஜ் அதிகமாக இருக்குது. இந்த ஷீல்டை வச்சு நம்ம ஆப்போனண்ட்டை சுட்டால் அப்போ அந்த டேமேஜ் கம்மியாக தான் இருக்குது. இந்த கேரக்டரோட எபிலிட்டியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த கேமுக்குள்ளே வந்து அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். இது நமக்கு கம்மியாக தான் இருக்கும். ஒரு கொஞ்சம் நேரம் தான், குறிப்பிட்ட செகண்ட்ஸ் தான் அந்த ஷீல்டு இருக்கும். அது வரைக்கும் தாக்கு பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஏதாவது பண்ணி க்ளோவல் அடிச்சுக்கணும். ஓகே, இந்த கேரக்டர் கேமுக்குள்ளே வரட்டும், நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓவரால் நெக்ஸ்ட் ரேங்க் சீசன்ஸ்க்கான ஓவரால் பேனர்ஸு, சிஎஸ் ரேங்க்கு, லோன் உல்ஃபு, பிஆர் ரேங்க்கு, அதுக்கப்புறம் பாம் ஸ்குவாட் ரேங்க்னு சொல்லி கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றி நம்ம லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்புறம் ஓபி 33யோட மேல் பண்டில்ஸ், இதில் எக்கச்சக்கமான பண்டில்ஸ் இருக்குது. இதில் ஒரு பண்டில் கோல்ட் ராயல் பண்டில் நமக்கு ஆக்சுவலாக, அந்த பண்டில் என்ன இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் நமக்கு பாசிபிள் நெக்ஸ்ட்டு கோல்ட் ராயல்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. மாடல் இமேஜ் மட்டும்தான், வீடியோ கிளிப் நமக்கு கிடைக்கல இப்போதைக்கு. இதுதான் சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணப்படல. எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் நான் சொல்கிறேன். ஓவரால் இதான் சொல்லியிருக்காங்க, இந்த பண்டில் தான் நமக்கு கோல்ட் ராயலில் வர பாசிபிலிட்டிஸ் அதிகம்னு. எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நமக்கு ஓபி 33 பேக் பேக்கான ஸ்கின்ஸு. இதில் ஒரு பேக் பேக்கை நான் இப்போ ரிவ்யூ பண்ணுறேன். இந்த லாஸ்ட்டு பேக் பேக் மட்டும் நமக்கு வீடியோ கிடச்சிது, அதான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த பேக் பேக் பாருங்கள், இந்த பேக் பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு லூட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது, சவப்பட்டி பேக் பேக் தான். இது ஆல்ரெடி நமக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. அதிலே கொஞ்சம் மாடலிங் பண்ணி டிசைன் பண்ணி வேறு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். இதுதான் லெவல் 1 நினைக்கிறேன். லெவல் 2 லெவல் 3 பார்த்துருப்பீங்க. லெவல் 2 லெவல் 3 இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு ஓபி 33 வர லூட் பாக்ஸு, அதுக்கான ஒரு மாடல் இமேஜஸ் கிடச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு க்ளோவால் ஸ்கின்ஸு. இப்போதைக்கு 4 க்ளோவால் ஸ்கின் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓபி 33 இன்னும் நிறைய க்ளோவால் இருக்குது. இப்போதைக்கு 4 க்ளோவால் கிடச்சிருக்கு. அதில் உங்களுக்கு 2-3 க்ளோவால் இப்போ உங்களுக்கு 3D இமேஜில் காட்டுறேன். இந்த ஃபஸ்ட்டு க்ளோவால் பார்த்துருப்போம், ப்ளூ கலர். இதுதான் அந்த க்ளோவால், ஒரு நார்மல் க்ளோவால் தான். முன்னாடி கலர் மட்டும் அடித்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னொரு க்ளோவால், அந்த ஃபைனல் க்ளோவால் பார்த்துருப்பீங்க, அந்த இது தான் நினைக்கிறேன். இந்த க்ளோவால் கொஞ்சம் லுக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கேமுக்குள்ளே வரட்டும். இப்போதைக்கு இமேஜஸ் அண்ட் இந்த மாதிரி மாடல் இமேஜஸ் தான் கிடச்சிருக்கு. 3D வீடியோஸ் அவ்வளோதான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு நமக்கு ஓபி 33 லான்ச் ஆயிருக்க கன் ஸ்கின்ஸ் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு F2000 ஒரு கன் ஸ்கின். இந்த கன் ஸ்கின் இமேஜ் மட்டும் தான் கிடச்சிது, நமக்கு கேம் பிளே கிடைக்கல. பட் இன்னொரு கன் இருக்குது, G36. இந்த கன்று ஒரு ஏர் ரைஃபிள் கன் தான். இதோட கேம் ப்ளே ப்ரூஃப் நமக்கு கிடச்சிருக்கு, அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ இது ஒரு ஏஆர் கன் தான். இது நமக்கு ஓவராலாக ஷார்ட் ரேஞ்சில் நல்ல டேமேஜ் கிடைக்குது. ஷார்ட் ரேஞ்சு சொல்லக்கூடாது, மிட் ரேஞ்சில் ஓரளவு நல்ல டேமேஜ் கிடைக்குது. 143 போது ஹெட்டெல்லாம் அடித்தா வெஸ்ட்டு போடும்போது தான் இதோட வேலையை கட்டுது. இந்த கன்னுக்கு கொஞ்சம் டேமேஜ் கம்மியாக இருக்குது, ஹெட்டுமே கம்மியாக உழுவுது. லெவல் 1 வெஸ்ட்லேயே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் உழுவுது, 17-17 உழுவுது. போக போக நமக்கு இது வெஸ்ட்டெல்லாம் லெவலாக இன்க்ரீஸ் ஆக டேமேஜஸ் ரெடியூஸ் ஆகுது. ஒரு மிட் ரேஞ்சுக்கு ஓகேவான கன் தான், லாங் ரேஞ்சுக்கெலாம் சரி வராது. இப்போ இதோட ஃபுல் கேம் ப்ளே பாருங்கள், இது கிரேட் ஆஃப் ஃபயர்லாம் நல்லா இருந்துச்சு. இன்னும் லெவல் 4 வெஸ்ட்டில் மோசமாக டேமேஜ் உழுது, 7-7 உழுவுது. ஓவராலாக இது கிரேட் ஆஃப் ஃபயர் நல்லாயிருக்கு, ரீகாயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கன் வந்து மிட் ரேஞ்சுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகுது, லாங் ரேஞ்செலாம் வந்து நம்ம டேமேஜ் எதிர்பார்க்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் உழுவுது, ரேட் ஆஃப் ஃபயர் மட்டும்தான் நல்லாயிருக்கு. லாங் ரேஞ்ச் எக்ஸ்ட்ரா டேமேஜ் 26-25 உழுவுது. இது கொஞ்சம் ஓவராலாகவே மொக்கையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கேம்குள்ளே வரட்டும், ட்ரைனிங்கில் போய் நம்ம இன்னும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, நமக்கு நெக்ஸ்ட்டு நமக்கு ஓபி 33 வரப்போகிற கன் ஸ்கின்ஸு. இப்போ வரப்போகிற புது கன்னுக்கும் சேர்த்து ஒரு கன் ஸ்கின் விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் இதில் இமேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஏகேக்கான கன் ஸ்கின்னு நீங்கள் அந்த இமேஜில் பார்த்துருப்பீங்க, அதுக்கான ஒரு வீடியோ ப்ரூஃப், சின்ன வீடியோ ப்ரூஃப் தான். இதுக்கு என்ன பவர்னு இன்னும் ரிவீல் பண்ணல, இப்போதைக்கு இந்த வீடியோ மட்டும் கிடச்சிருக்கு. இந்த கன் ஸ்கின்கானது எஃபெக்டோடு இருக்குது, கண்டிப்பாக லெஜெண்டரி கன் ஸ்கின் தான். பவர் என்னவாக இருக்குன்னு தெரில, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஓபி 33 வரப்போகிற ரெவல்யூஷன் கன் ஸ்கின் MP5 தான். MP5க்கு வந்து இப்போதைக்கு மாடல் இமேஜ் மட்டும்தான் கிடச்சிருக்கு, அதோட ஃபுல் வீடியோலாம் இன்னும் ரெடி பண்ணலன்னு நினைக்கிறேன், அது நமக்கு கிடைக்கல. ஆல்ரெடி நமக்கு இன்னும் அப்டேட்டில் வந்து ஃபேமஸும் M4A1 இன்னும் லான்ச் ஆகாமல் இருக்குது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணிடலாம், அது எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, நமக்கு அடுத்து ஓபி 33 வரப்போகிற இன்னொரு மோடு, ஜாம்பி இன்வேஷன்னு சொல்லி ஒரு புது மோடு கொண்டு வராங்க. ஆக்சுவலாக முன்னாடியே இந்த மாதிரி ஒரு மோடு இருந்துச்சு, பழைய பிளேயர்ஸ்க்கு இது நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இந்த மோடு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு ஓபி 33 லான்ச் ஆக போகிற எமோட்ஸ் இது தான். இந்த எமோட்ஸ்க்கான மாடல் இமேஜஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு BTS கொலாபரேஷனில் 2 எமோட் வருது, அதை இப்போ நம்ம பார்த்துடலாம். இதோ இதுதான் அந்த 2 எமோட்டும். இந்த 2 எமோட் மட்டும் இல்லாமல் அந்த கொலாபரேஷனில் இருக்க 2 பண்டில்ஸ்,
இந்த கொலாபரேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடச்சோனே இதை பற்றி தனியாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம ஓவியத்தை இந்த OB-33 லான்ச் ஆக போகிற எமோட் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம ஹெச்டி கேமர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த OB-33 அப்டேட்ஸில் நமக்கு இன்னும் பார்க்க வேண்டிய விஷயம், கேரக்டர் சிஸ்டம் நமக்கு சேஞ்ச் ஆகுது, அதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். ஒன்று ரெண்டு கேரக்டரில் இன்னும் ஒரு 3-4 கேரக்டருக்கு பவரை சேஞ்ச் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம வேணால் தனியாக இன்னொரு வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஹோலி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்டு, அதை பற்றி இனிமேட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம். அடுத்து வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்துடலாம். இனிமேட்டு அப்டேட்ஸ் ரெகுலராக வரும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லவ் யூ ஆல், பை கைஸ்.